हरे कृष्णा, ओम नमो भगवते वासुदेवाय, नारायणं नमस्कृत्यं नरं चैव नरोत्तमं देवीं सरस्वतीं व्यासं ततो जयं उदीरयेत्। नष्टप्रायेषु अभद्रेषु नित्यं भागवत सेवयां भगवती उत्तमश्लोके भक्तिर्भवति नैष्ठिकी। मुखं करोति वाचालं पंगुं लंकायते गिरिं यत्कृपा तमहं वंदे श्रीगुरुं दीनतारिणं परमानंद माधवं श्री चैतन्य ईश्वरं। हरे कृष्णा शिल गुरुदेव के जय, शिल प्रभुपाद के जय। हरे कृष्णा श्रीमद् भागवतम स्कंदम नांगे अध्यायम इरुपत्ति आरु पुरंजनन वनत्तिर्कु वेटयाड सेल्लुदल एन्नम तलैप्पिल पदम पदिनांगु। अंदपुर स्त्रियो अपृच्छत् विमना इव वेदिशत् अपीव कुशलं रामा शेश्वरीनां यतापुरा। वर्ड बै वर्ड मीनिंग। अंदपुर अंदपुरम स्त्रीय पेण्गल अपृच्छत् अवर केटार विमना मिकुंद उणर्चियुडैयवराग इव पोल वेदिशत् ओ मन्नर प्राचीन बर्हिये அப்பி இருந்தாலும் வா உங்களுடைய குச்சலம் நல்ல அதிர்ஷ்டம் ராமா ஓ அழகிற் சிறந்த பெண்களே ச ஈஸ்வரீனாம் உங்கள் தலைவியுடன் யதா போல புறா முன்பு டிரான்ஸ்லேஷன். அந்த சமயம் மன்னர் புரஞ்சனர் சிறிது உணர்ச்சி வசப்பட்டவராக காணப்பட்டார். அவர் அந்த புறத்திலுள்ள பெண்களிடம் இவ்வாறு கேட்டார். அன்பிற்குரிய அழகிய பெண்களே, நீங்களும் உங்கள் தலைவியும் முன்பு போல மிக்க மகிழ்ச்சியுடன் இருக்கிறீர்களா அல்லது இல்லையா? பர்பட் பை ஷில பிரபா. ஜெய் ஷில பிரபா. இந்த ஸ்லோகத்திலுள்ள வேதிஷத் என்னும் வார்த்தை மன்னர் பிராச்சீன பர்ஹியை குறிப்பிடுகிறது. ஒரு மனிதன் பக்தர்களின் தொடர்பினால் புத்துணர்ச்சி பெற்று கிருஷ்ண உணர்விற்கு விழிப்படையும் பொழுது அவன் நினைத்தல் உணர்தல் விரும்புதல் எனப்படும் மனதின் செயல்களை கலந்து ஆலோசிக்கிறான். அதன் பிறகே அவன் தனது உலகியல் செயல்களுக்கு திரும்புவதா அல்லது ஆன்மீக உணர்வில் நிலைத்திருப்பதா என்று தீர்மானம் செய்கிறான். குசலம் என்னும் வார்த்தை மங்களம் என்பதை குறிப்பிடுகிறது. ஒருவன் பகவான் விஷ்ணுவின் பக்தி தொண்டில் ஈடுபடும் பொழுது தனது இல்லத்தை மங்களமுடையதாக்குகிறான். ஒருவன் விஷ்ணு பக்தியை தவிர பிற செயல்களில் ஈடுபட்டிருக்கும் போது அல்லது உலகியல் செயல்களில் ஈடுபட்டு இருக்கும் போது அவன் எப்போதுமே கவலைகள் நிறைந்தவனாக இருக்கிறான். புத்தி சுவாதீனமுள்ள ஒரு மனிதன் நினைக்கின்ற உணர்கின்ற விரும்புகின்ற செயல்களையுடைய தனது மனதை நன்கு கலந்து ஆலோசிக்க வேண்டும். அதன் பின்னர் இந்த செயல்முறைகளை எவ்வாறு பயன்படுத்த வேண்டும் என்று தீர்மானம் செய்ய வேண்டும். ஒருவன் எப்போதும் பகவான் கிருஷ்ணரையே நினைத்து எப்படி அவருக்கு பக்தி செய்வது என்பதை உணர்ந்து கிருஷ்ணரின் கட்டளையை நிறைவேற்றுவதற்கு விரும்பினான் என்றால் அவன் அன்னை என்று அழைக்கப்படும் தனது புத்தியிடமிருந்து நல் உபதேசங்களை பெற்றிருக்கிறான் என்று புரிந்து கொள்ளப்பட வேண்டும். மன்னர் புத்துணர்ச்சி பெற்றிருந்த போதிலும் கூட அவர் தனது மனைவியை பற்றி வினவினார். இவ்வாறு அவர் எவ்வாறு தனது உறுதியான நல்லுணர்விற்கு திரும்பிச் செல்லக்கூடும் என்று கலந்தாலோசித்தார், நினைத்தார், விரும்பினார். மனம் விஷய போகம் அல்லது புலன் இன்பத்தினால் ஒருவன் மகிழ்ச்சியடையக்கூடும் என்று ஆலோசனை கூறலாம். ஒருவருடைய மனமானது புலன் இன்பத்தினால் ஒருவன் மகிழ்ச்சியடைய முடியும் என்று ஆலோசனை கூறலாம். ஆனாலும் ஒருவர் கிருஷ்ண உணர்வில் முன்னேறினார் என்றால் அவர் பௌதீக செயல்களில் இருந்து இன்பத்தை தேடிக்கொண்டிருக்க மாட்டார். இது ஸ்ரீமத் பகவத்கீதையிலும் 2வது அத்தியாயம் 59வது பதத்தில் விளக்கப்பட்டுள்ளது. விஷயா வினைவர்த்தந்தே நிராகாரஷ்ய தேகினக ரசவர்ஜம் ரசோப்யஸ்ய
பரம் திருஷ்டுவா நிவர்த்ததே. உடல் பெற்ற ஆத்மா புலன் இன்பத்திலிருந்து தடை செய்யப்படலாம். ஆனாலும் புலன் நுகர்ச்சி பொருட்களின் மீதான சுவை அவனிடம் இருக்கும். இந்த சுவையும் உயர்ந்த சுவையொன்றை அவன் அனுபவிக்கும் போது மறைந்துவிடும். இதுவே இந்த ஸ்லோகத்தின் பொருள். ஒருவன் பக்தி தொண்டில் சிறந்த ஈடுபாட்டை காணும் வரையில் அவன் புலன் இன்ப பொருட்களின் மீதான பற்றுதலை நீக்க முடியாது. பரம் திருஷ்டுவா நிவர்த்ததே, அதாவது பக்தி தொண்டில் ஒருவன் உண்மையாக ஈடுபடும் பொழுது அவனால் பௌதீக செயல்களை துறக்க முடியும். ஹரே கிருஷ்ணா. ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் 4 அத்தியாயம் 26 மன்னர் புரஞ்சனர் வனத்திற்கு வேட்டையாட செல்லுதல் என்னும் தலைப்பில் பதம் 14 ஸ்ரீல பக்திவேதாந்த சுவாமி பிரபுபாதாவின் விளக்க உரை இத்துடன் நிறைவடைந்தது. ஹரே கிருஷ்ணா. ஸ்ரீல குருதேவுக்கு ஜெய். ஸ்ரீல பிரபுபாதுக்கு ஜெய். ஹரி போல்.